நிறுவனங்கள் பயண மீட்டர் கட்டணங்களை உயர்த்தி தரக்கோரியும் அவர்கள் பெறும் கமிஷன் தொகையை குறைக்க வலியுறுத்தி பல்லாவரம் சந்தை சாலையில் 100க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கால் டாக்ஸிகளை நிறுத்திவிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் ஊபர் மற்றும் ஓலா நிறுவனங்களில் இணைத்து கொண்டு கால் டாக்ஸிகளை ஓட்டி வரும் ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிப்பு அடைந்துள்ளதாகவும், ஊபர் ஓலா நிறுவனங்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நிர்ணயம் செய்த கட்டணத்தையே வழங்குகிறார்கள், அப்போது இருந்ததை விட தற்போது கடுமையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது, ஆனால் அந்த நிறுவனங்கள் பயணிகளிடம் பெறும் பயண மீட்டர் கட்டணத்தில் 30% வரையில் கமிஷன் தொகையாகவும் அதுபோல் ஜிஎஸ்டி வரி பிடித்தம் என சென்றால் கார் ஓட்டுநருக்கு இழப்பு ஏற்படுகிறது. அதனால் ஊபர் ஓலா நிறுவனங்கள் பயணிகள் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி தரவும் அவர்களின் கமிஷன் தொகையை 10% குறைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் பல்லாவரம் சந்தை சாலையில் 100க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸிகளை சாலை ஓரமாக நிறுத்திய நிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பல்லாவரம் போலீசார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் அனுமதி பெற்று முறையாக அந்த நிறுவனங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற உள்ளூர் மற்றும் மாநில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.